வணக்கம். இலங்கை செய்திகளுக்காக நான் டொனிட்டா. முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையின் ஆட்சியை தீர்மானிக்கும் வல்லமை ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவுக்கே உண்டு. நாமல் ராஜபக்ச. ஏற்றுமதி இடம்பெறுகின்றது என்பதற்காக அரசாங்கம் சட்டவிரோதமான தொழிலை அனுமதிக்கின்றது. கடற்தொழிலாளர்கள் சங்க பிரதிநிதி குற்றச்சாட்டு. வடக்கில் இராணுவத்தால் காணிகள் விடுவிக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள சரத் ஃபோன்செகா. இலங்கையின் தமிழ் பௌத்த வரலாற்றை பகிரங்கப்படுத்திய ஜனாதிபதி. இனி விரிவான செய்திகள். எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச அரசியல்வாதிகளிடம் இருந்து ஊழல் பணத்தை மீட்டு நாட்டை அபிவிருத்தி செய்ய போவதாக தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் நாட்டில் இடம்பெறுகின்ற திருட்டு, அடாவடி, ஊழல் மற்றும் லஞ்சம் என்பவற்றை முற்றாக ஒழித்து அவற்றுடன் தொடர்புடைய அனைவரையும் சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டனை பெற்றுக் கொடுப்போம். எமது நாட்டை மீண்டும் ஒருமுறை தோல்வியடைய விடமாட்டோம் என உறுதியளித்துள்ளார். அத்துடன் அரசியல்வாதிகளும் அவர்களுடன் தொடர்புடையவர்களும் மோசடி செய்த பணத்தை மீட்டெடுத்து அதனை கொண்டு கல்வி, சுகாதாரம், விவசாயம் போன்ற துறைகளில் நாட்டை முன்னேற்ற பயன்படுத்துவோம் எனவும் தெரிவித்துள்ளார். யாழ் மாவட்ட கடற்தொழிலாளர்கள் சங்க பிரதிநிதிகள் ஊடாக யாழில் உள்ள இந்திய துணை தூதுவரிடத்தில் வடக்கு கடற்தொழிலாளர்களை காப்பதற்கு இந்திய பிரதமர் மோடி ஆவணம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தி மனு ஒன்று கையளிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து கடற்தொழிலாளர் சங்க பிரதிநிதி அன்னராசா இது தொடர்பில் கருத்து தெரிவிக்கையில், எதிர்வரும் 15ஆம் தேதி இந்தியாவில் கடற்தொழிலாளர்களின் மீன்பிடி தடை காலம் நிறைவடைகின்ற நிலையில் இந்திய கடற்தொழிலாளர்களின் அத்துமீறலை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. முக்கியமாக யாழ்ப்பாண மாவட்டத்தில் பருத்தித்துறை, வடமராட்சி கிழக்கு, தீவக கடற்பரப்பில் மேற்கொள்ளப்படும் சட்டவிரோத தொழில் நடவடிக்கைகள் மற்றும் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பான நடவடிக்கைகள் வெளிப்படையாக தன்னிச்சையாக இடம்பெற்று வருகின்றது. இதனால் கடற்தொழிலாளர்களும் மீன் சாப்பிடும் மக்களும் பாதிக்கப்படுவர் என தெரிவித்துள்ளார். அத்துடன் டொலர் வருகின்றது, ஏற்றுமதி இடம்பெறுகின்றது என்பதற்காக அரசாங்கம் சட்டவிரோதமான தொழிலை அனுமதிக்கின்றது என குற்றம் சாட்டியுள்ளார். மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர மன்னார் மற்றும் பூநகரி கௌதாரி முறை பகுதிகளில் நிர்மாணிக்க உத்தேசிக்கப்பட்டுள்ள 500 மெகாவாட் சூரிய மற்றும் காற்றாலை புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டத்தை அடுத்த ஆண்டு இறுதிக்குள் நிறைவடையும் என அதானி நிறுவனம் நம்பிக்கை கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். அதானி குழுமத்தின் நிர்வாக இயக்குநரும் தலைமை நிர்வாக அதிகாரியுமான அனில் சர்தானா உள்ளிட்ட அதிகாரிகளுடன் திட்டம் மற்றும் அதன் பணிகளை தொடங்குவதற்கான முன்னேற்றம் குறித்தும், பிரச்சனைகள், சவால்கள் மற்றும் கட்டுமான நேரம் குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். அத்துடன் அதானி குழுமத்தின் முதலீட்டில் பூநகரி கௌதாரி முனை பகுதியில் நிர்மாணிக்கப்பட உள்ள காற்றாலை மின் உற்பத்தி நிலையத்திற்கு கிளிநொச்சி மாவட்ட அபிவிருத்தி குழு 2 கூட்டங்களிலும் குறித்த நிலையத்தின் நன்மை தீமைகள் பற்றியும் மற்றும் அவற்றின் அபிவிருத்திகள் உள்ளிட்ட விடயங்கள் ஆராயப்பட்ட பின்னர் அனுமதி வழங்குவது எனவும் தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ இலங்கையின் ஆட்சியை தீர்மானிக்கும் வல்லமை ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவுக்கே உண்டு என தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நாட்டில் நடைபெறும் எந்த தேர்தலிலும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன கட்சியே வெற்றி பெறும். ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவுக்கே மக்கள் ஆணை வழங்கினர். அந்த ஆணையை பாதுகாப்பதற்காகவே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிக்கும் முடிவை நாம் எடுத்தோம். ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன என்ற இடதுசாரி அரசியல் சக்தியை பாதுகாக்க வேண்டிய தேவையும் இருந்தது. மக்கள் ஆணையை காட்டி கொடுக்கும் வகையில் ஒருபோதும் செயற்பட மாட்டோம் என தெரிவித்துள்ளார். தேசிய சுதந்திர முன்னணியின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஜெயந்த சமரவீர தமிழ் பிரிவினைவாதிகளின் கோரிக்கைக்கு அமையவே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தொல்பொருள் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகத்துக்கு கட்டளை பிறப்பித்துள்ளதாக விசனம் வெளியிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், பௌத்த மத வர உரிமைகள் தொடர்பில் தீர்மானம் எடுக்கவும் அரசு அதிகாரிகளை அச்சுறுத்தவும் மக்கள் ஆணை ஜனாதிபதிக்கு கிடையாது. ரணில் விக்ரமசிங்க நாடாளுமன்றத்தின் ஊடாகவே தான் இடைக்கால ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ளதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இலங்கையில் பௌத்த மதம் 2500 ஆண்டுகால வரலாற்று பின்னணியை கொண்டுள்ளது. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் சிங்களவர்களின் பௌத்த மர உரிமைகள் பெரும்பாலானவை அளிக்கப்பட்டுள்ளன. வடக்கு கிழக்கில் புராதன தொல்பொருள் மர உரிமைகள் திட்டமிட்ட வகையில் அளிக்கப்படுகின்றன. தொல்பொருள் திணைக்களத்தின் செயற்பாடுகளால் தமிழ் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி முன்னிலையில் தவறான நிலைப்பாட்டை தமிழ் தரப்பினர் தோற்றுவித்துள்ளார்கள். தமிழ் அரசியல்வாதிகளின் எதிர்பார்ப்புக்கு அமைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க
தொல்பொருள் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் அனுரம் மகதுங்கவை அரசு அதிகாரிகள் முன்னிலையில் கடுமையாக சாடியுள்ளார். குருந்தூர் அசோக விகாரை தொடர்பில் போலியான விடயங்களை முன்னிலைப்படுத்தி ஜனாதிபதி தொல்பொருள் திணைக்கள பணிப்பாளர் நாயகத்தை கடுமையாக சாடியதை வன்மையாக கண்டிக்கின்றோம் என தெரிவித்துள்ளார். தமிழ் முற்போக்கு கூட்டணி தலைவர் மனோ கணேசன் இலங்கை வரலாற்றில் முதன் முறையாக நாட்டின் தலைவர் இலங்கை தீவின் தமிழ் பௌத்த வரலாற்றை பகிரங்கமாக ஏற்றுக்கொண்டுள்ளார். இலங்கையின் வரலாற்றில் தமிழ் பௌத்த வரலாற்று கூறிய இடத்தை ஏற்றால் அது இன்று நாம் எதிர்கொள்ளும் அநேக பிரச்சனைகளுக்கு தீர்வு தரும் திறவுகோலாகவே அமையும் எனவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை பாராட்டியுள்ளார். இலங்கை தீவின் தமிழ் பௌத்த வரலாற்றை பகிரங்கமாக ஏற்றுக்கொண்டு ரணில் விக்ரமசிங்கே கருத்து கூறியுள்ளார். இவ்வாறான ஒரு தமிழ் பௌத்த வரலாறு இருப்பதை சிங்கள தீவிரர்கள் எப்போதும் மறைக்க விரும்புகின்றார்கள். அந்த விஜயன் வந்த இறங்கிய கதை பொய் என்று என்னை தேடி வந்து வணக்கத்துக்குரிய பிக்கு ஞானசாரர் சொன்னது போன்றும் இளவரசன் விஜயன் வரவை நினைவு கூர்ந்து இலங்கை அஞ்சல் துணைக்களம் முத்திரை வெளியிட்டு பின்னர் அதை 2 வருடங்களில் வாபஸ் பெற்றதை போன்றும் வெறும் கைகளால் சூரியனை மறைப்பதை போன்றும் வரலாற்றில் தமிழர்களுக்கு உரிய இடத்தை இவர்கள் எப்போதும் மறைக்க முயன்று வருகின்றார்கள். இதனால் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு யாராவது எதிர்ப்பு தெரிவிப்பார்களோ தெரியவில்லை. ஆனால் அவரை அந்த கௌதம புத்தனும் கதிர்காம கந்தனும் காப்பாற்றட்டும் என மனோகணேசன் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கை மக்களில் சுமார் 75 லட்சம் பேருக்கு போதுமான உணவு கிடைப்பதில்லை என வெளியான ஊடக அறிக்கைகளுக்கு ஜனாதிபதி அலுவலகம் மறுப்பு தெரிவித்துள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையின் உணவு வேலை திட்டம் மற்றும் உணவு பாதுகாப்பு விவசாய அமைப்பு ஆகியன இணைந்து மேற்கொண்டுள்ள உணவு பாதுகாப்பு தொடர்பிலான மதிப்பீட்டு அறிக்கை இலங்கையின் உணவு பாதுகாப்பு செயற்பாடுகளின் முன்னேற்றத்தை சுட்டிக்காட்டுவதாக ஜனாதிபதியின் மேலதிக செயலாளர் சுலக்ஷண ஜெயவர்த்தன தெரிவித்துள்ளார். உணவு பாதுகாப்பு தொடர்பான மதிப்பீட்டு அறிக்கையில் இலங்கை சனத்தொகையில் 17% அதாவது 39 லட்சம் பேர் உணவு பாதுகாப்பின்மை பிரச்சினைக்கு ஆளாகியுள்ளனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனாலும் கடந்த வருடத்தின் ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களுடன் ஒப்பிடும் போது அந்த நிலைமை 40% குறைவடைந்திருப்பதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இலங்கையில் யுத்த காலத்தில் தமிழர்களின் நிலங்களை இலங்கை இராணுவம் ஆக்கிரமித்தது நியாயமானது என்று கூறியுள்ள இலங்கையின் முன்னாள் இராணுவ தளபதி ஃபீல்டு மார்ஷல் சரத் ஃபோன்செகா தற்போது அரசியல் காரணங்களுக்காக தமிழர்களின் நிலங்கள் தமிழர்களிடம் ஒப்படைக்கப்படுவதை தாம் கடுமையாக எதிர்ப்பதாக கூறியுள்ளார். தமிழர்களிடமிருந்து ஆக்கிரமிக்கப்பட்ட நிலங்களை மீண்டும் ஒப்படைத்தால் இலங்கை இராணுவம் செய்த தியாகங்களை கோச்சைப்படுத்துவது போன்றது. இது புலிகளுக்கே வெற்றி என்றும் அவர் பொங்கியுள்ளார். இலங்கையின் சிங்கள பகுதியில் உள்ள பூகோடம் மண்டாவல ரணவிரு கிராமத்தில் இடம்பெற்ற இராணுவத்தின் கொண்டாட்டத்தில் கலந்து கொண்ட பின் ஊடகவியலாளர்களிடம் கருத்து தெரிவித்த போதே அவர் காரசாரமான கருத்துக்களை தெரிவித்துள்ளார். இலங்கையில் விடுதலை புலிகளுடன் நடந்த இறுதி யுத்தத்தின் போது இலங்கை இராணுவத்தின் தளபதியாக இருந்தவர் சரத் ஃபோன்செகா யுத்தத்தை வெற்றி பெற செய்தவர் அவர்தான் என்று கூறி நட்சத்திர அந்தஸ்து இராணுவ தளபதியாக பதவி உயர்த்தப்பட்டார். அவர் இராணுவம் மீது என்றும் இலங்கை அரசு கூறியது. அப்போது பாதுகாப்பு செயலாளராக இருந்த கோட்டாபய ராஜபக்சவும் இராணுவத்தில் இருந்தவர்தான். அந்த செல்வாக்கில் பின்னாட்களில் இலங்கையின் ஜனாதிபதியான அவர் சிங்கள மக்களின் தாக்குதலில் இருந்து தப்ப நாட்டை விட்டே ஓட நேர்ந்தது. 2009 யுத்த வெற்றிக்கு காரணம் கோட்டாபய ராஜபக்ஷ என்று ஒரு தரப்பு கூறியது. ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ என்று ஒரு தரப்பு கூறியது. முன்னாள் இராணுவ தளபதி ஃபீல்டு மார்ஷல் சரத் ஃபோன்செகா நான் தான் காரணம் என்று உரிமை கோரினார். அதனால் இவர்களுக்கிடையே கருத்து மோதல்கள் ஏற்பட சகோதரர்களான இரு ராஜபக்சர்களும் ஒன்றிணைந்து முன்னாள் இராணுவ தளபதி ஃபீல்டு மார்ஷல் சரத் ஃபோன்செகாவை தூக்கி சிறையில் போட்டுவிட்டார்கள். விடுதலை புலிகளுக்கு எதிராக யுத்தம் புரிந்தவர்கள் தமக்கிடையே யுத்தம் புரிந்த காட்சி அது. இறுதி யுத்தத்தின் போது கைது செய்யப்பட்ட விடுதலை புலிகள் விடுவிக்கப்பட அந்த யுத்தத்தை நடத்திய இராணுவ தளபதி அரைக்காச்சட்டை போட்ட கைதியாக சிறையில் இருந்தார். ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதால் வெளியே வந்த முன்னாள் இராணுவ மேதை அரசியல்வாதியாகி இப்போது நாடாளுமன்ற உறுப்பினராக உள்ளார். அவர்தான் தமிழர்களிடமிருந்து இராணுவம் ஆக்கிரமித்த இடங்களை அதன் உரிமையாளர்களான தமிழர்களுக்கு கொடுப்பதை இப்போது எதிர்க்கின்றார். என்னதான் சொல்கின்றார் இந்த முன்னாள் இராணுவ தளபதி? இன்று நாட்டை ஆட்சி செய்பவர்கள் மட்டுமன்றி நாட்டில் உள்ள பலரும் இராணுவ வீரர்களை மறந்து விடுகின்றனர். இது புலிகளுக்கே வெற்றி, தமிழருக்கே வெற்றி. இப்போது இலங்கையில் உள்ள சிங்களவர் சிலருக்கு இலங்கையில் போர் நடந்ததா என்று கூட தெரியாது. மொத்தத்தில் தற்போதைய அரசாங்கம் உட்பட எந்த அரசாங்கம் யுத்தத்தில் விடுதலை புலிகளுடன் போர் புரிந்த இராணுவ வீரர்களை கண்டு கொள்ளவில்லை.
தமிழர்களிடமிருந்து நிலங்கள் இராணுவ காரணங்களுக்காக கைப்பற்றப்பட்டன. அந்த நிலங்களை தமிழர்களுக்கு கொடுப்பது என்ன ஒரு கோழைத்தனமான செயல்! நாங்கள் அவர்களுக்கு எதிரானவர்கள். இலங்கையில் உள்ள தற்போதைய ஆட்சியே கோழைத்தனமானது, அருவறுப்பானது, பலவீனமாக உள்ளது. அர்ப்பணிப்புடன் பணியாற்றக்கூடிய அறிவார்ந்த தலைவர் இந்த நாட்டிற்கு தேவை. அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவீர்களா என்று பலர் கேட்கின்றார்கள். கேட்பது எளிது, ஆனால் பதில் சொல்வது கடினம். எனது வீட்டில் கண்ணாடியில் பார்க்கும்போது எதிர்காலத்தில் நாட்டை வழிநடத்தக்கூடிய ஒரு ஒப்பற்ற தலைவரை காண்கின்றேன் என்றார் சரத் ஃபொன்செகா. அவரது வீட்டு கண்ணாடியில் யாருடைய உருவம் தெரிந்தது என்பதை அவர் குறிப்பிடவில்லை. கண்ணாடியில் அவரது உருவம் தெரிந்திருக்கலாம், அவரது மனைவி அனோமா ஃபொன்செகாவின் திருவுருவம் தெரிந்திருக்கலாம், அல்லது அவரது மகள்கள் அபர்ணா அல்லது அப்சராவின் எழில்முகம் தெரிந்திருக்கலாம். இவை எதுவும் இல்லாவிட்டால் அவர்கள் வளர்க்கும் பூனை அல்லது நாய்கூட கண்ணாடிக்கு முன்னே ஓடியிருக்கலாம். சரத் ஃபொன்செகாவுக்கு இலங்கை ஜனாதிபதியாக கண்ணாடியில் தெரிந்த உருவம் யாருடையது என்ற மர்மத்தை அவர்தான் விளக்க வேண்டும்.